வந்த வினயம் வருகின்றவள் வினயம் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்குமேவ வராதேவினை வேல் 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 முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. சஹசிரசீருஷா பூருஷக, அதாவது மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரம் 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 தலைகள் உண்டு. இந்த ஆயிரம் ஆயிரம் தலைகள் இருக்கக்கூடிய இந்த பகவான் எத்தனையோ சிரமங்கள் இருந்தால் அந்த பகவான் அடைஞ்சுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் தன் கண்ணால் பார்த்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால தான் நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் விடையடிக்கக்கூடியது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். நிகழ்ச்சியாக பார்க்குறவளுக்கு நிகழ்ச்சி, ஒரு மெசேஜாக எடுத்துகிட்டு இருக்கவளுக்கு மெசேஜாக, அஸ்ட்ராலஜியாக பார்க்குறவளுக்கு அஸ்ட்ராலஜி. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவளுக்கு, எனக்கு ஒரு விடை கிடைக்காதான் நினைக்கிறவளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லி இன்றைய நாளும் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்கப்படும். 13/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆவணி மாதம் 27 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். 9:14 வரை பின்பு புரட்டாது. இன்றைய திதி சதுர்தசி. 8:18 வரை பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். நல்ல நேரம் 6:00 முதல் 7:00 வரை. ராகுகாலம் 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி ஆயில்யம் மக நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சந்திராஷ்டமம் புதிய காரியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, மக நட்சத்திரம் சிம்மராசியில் இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சிகள் ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டா போதும். எதுனா கையெழுத்து போடுறோம், யாருக்கா பணம் கொடுக்குறோம், கவனமாக இருக்கணும். வாகனம் திறப்பும்போது ரொம்ப வேகமாக போகிறத கவனிச்சு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு விநாயக பெருமானை வேண்டிண்டாலே போதும், எல்லா குறைபாடுகளும் தீர்ந்துடும். சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். பௌர்ணமி எட்டு மோட்ச தீபம்னு சொல்லுவான். நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோருக்காக பெரிய அகண்டா தீபம் வாங்கி அது முழுசாக நல்லெண்ணெய் நரைச்சி அதில் திரிய போட்டு தீபம் ஏற்றுறது, சிவாலயங்களில் சென்று ஏற்றுறது விசேஷ பலன் உண்டு. பூரட்டாதிக்கு அதிபதி குரு பகவான். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வந்திருக்கிறதுக்குண்டான சிறப்பான நாள். இந்த நாள் அன்னைக்கு இறைவனை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட துக்கங்களாக இருந்தாலும் போய் நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள்னு இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்து நம்ம பார்த்துண்டோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, காரிய வெற்றி உண்டு. எல்லாரும் சாதாரணமா உங்களை எடை போடுவா, நீங்க பெரிய அளவுக்கு வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் பின்னாட்கள் இருக்கு. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. புதிய நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுத்துப்பேன். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். திடீர் பிரபல்யம் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஒன்றும் சில காரியங்கள்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யமா மாறிடும். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறத குறைச்சிக்கணும் நல்லது. படிப்பை விடாது திருப்பி படிக்கிறது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. யாரேனும் கஷ்டம்னு வந்துட்டால் நீங்கள் உடனே எடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். நிறைய முயற்சிகள், வேலைவாய்ப்பு தேடின்னு இருக்கவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். மன அன்னோன்யங்கள் கூடி வரும். குழந்தைகளுக்கு வேண்டி சேர்த்து வைக்கிற காசுலேருந்து ஏதேனும் ஒரு புதிய பொருள் வாங்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். பின்னாட்களில் அவங்களுடைய படிப்புக்காக, அவங்களுடைய திருமணத்துக்காகனு சொல்லி ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து வச்சுட்டுருக்குறவளுக்கு நல்லபடியாக நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் வெற்றி உண்டு. 4 பேர் 4 விதமாக பேசுவா, அப்போதைக்கு மன சங்கடம் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். ரிஷபராசி என்பர்களுக்கு பரீட்சை எழுதக்கூடியவாளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, ஆர்ட் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. டெய்லரிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசினியர்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக இருக்கும். வேலையிலேருந்து தொழில் மாறணும்னு நினச்சிடும், தொழில் கூட்டு தொழிலாக மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள். இன்றைக்கி ஜோதிஷ சாஸ்திரம் பார்க்கறது, ஜாதகத்தை போய் தெரிஞ்சுக்கிறது,
நம்ம பேரில் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறது, வீடு வாஸ்து படி இருக்கான்னு பார்க்கறது, சில விஷயங்கள்லாம் ஆன்மீகமாக மாறுறதுக்கு உண்டானதாக இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்னைக்கு இந்த அளவுக்கு யாருடைய ஹெல்ப் இல்லாமல் இருக்க இன்னும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அருமையான பலன்கள், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும், சில நேரங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் அப்பப்போ தடங்கள் ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வேறொரு சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு பணவரவு வந்துடும். பேங்க் சம்மந்தமான உத்தியோகம், டீச்சிங் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசினர் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா ரொம்ப வேலை செஞ்சு ஓய்வு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். நீங்கள் ஆயில்ய நட்சத்திரக்கா புதிய முயற்சிகள் எதுன்னு வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். பூசம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை வெற்றிகள் உண்டு. பிரயாணங்கள் நன்மையாக அமையும், மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். யாரையினும் ரொம்ப நம்பின்ற பேர் அவா நம்மளை பற்றி பேசும்போது சே என்னடா இப்படி பேசின்னு இருக்குங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை வெற்றி உண்டு. முந்தி இழந்தது போதும், இனிமேல் இழக்கக்கூடாது, ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல இழக்கப்படாது அப்படிங்கிற ஒரு மன உறுதிப்பாட்டை எடுத்துடுவேன். இந்த தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், வரும் வாய்ப்புகளை விடாது பிடித்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். மகாநட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நீங்கள் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். யார்ட்டே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணுறது நல்லது, இல்லைன்னா ஒரு காரியம் பண்ணும்போது சாட்சி வச்சுட்டு அதுக்கு யாரோ ஒரு ஆளை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது யாரோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த தினத்தில் சிறு சிறு விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். பூர நட்சத்திரத்தையும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் வெற்றியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். வெளிநாடு ஆன்சைட் வேலை எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்கள் வீடு கட்டின்னு இருக்கிறவா புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதுக்காக பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு நிச்சயமாக அது அனுகூல்யமாக மாறத்துக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிற பலவர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேர்கள் அன்பும் பாசமும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். சில முக்கியமான காரியங்கள்லாம் அப்புறம் பண்ணிப்போம் அப்படின்னு தட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்குண்டான பிரயோஜனம் இல்லாமல் போடும். அதனால் அப்பப்போ அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. மாற்றங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கையில் உங்களுக்கு அனுகூல்யமாக உண்டு. இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய ஒரு வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை சட்டுன்னு அந்த காரியம் நடந்துடும். இன்றைய தினத்தில் திடீர் பிரயாணம் லாபத்தை தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்கள் எப்பவுமே ஒரு பழமொழி இருக்குது, குமிய குமிய கொட்டுண்டே இருப்பான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து நின்றா நம்மளை விட்டு தாண்டி போயிடுவான். அதனால் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேன்னா ஒத்து போக மாட்டேன். சிலதுக்கு தான் ஒத்து போகுது, சிலது உங்களுடைய பிரச்சனையை தாண்டி உங்கள் மனசை தாண்டி வரும்போது அதை திருப்பி எதிர்த்து நிற்பேன். நம்ம முயற்சி கேட்ட பலன்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரும், உழைப்பு கேட்ட ஊதியங்கள் தரும், உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வழக்குகளில் நீங்கள் தான் ஜெயிப்பேன். சில காரியங்கள்லாம் பயமாக இருந்துருக்க விஷயமா ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு தான் சாதகமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் வருமானம் கிடைக்கும், புதிய தொழில் முயற்சிகள் பலனை தரும், கூட்டுத் தொழில் வெற்றியாகும். கணவன் மனைவிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நம்மளுடைய எண்ணம் வேறு, அவாவோடைய எண்ணம் வேறையாக இருக்கும். சில அட்வைஸ் எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், அட்வைஸ் சொன்னாலும் அப்புறம் பார்த்து போனோம், கொஞ்ச நாள் திருப்பி அதை கடைப்பிடிப்போன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே விவேகமாக சிந்திச்சு பல காரியத்தை செய்யும். ரொம்ப வயசானவா யாராக இருந்தால் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாடகைக்கு வீடு விட்டு அதன் மூலமாக காம்ப்ளெக்ஸ் விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் பெரிதளவு உதவக்கூடியதாக இருக்குது. இனி ஒரு காலத்தில் அப்படி ஒரு எண்ணங்களும் இருக்குது. ரெகுலராக வீட்டுக்குண்டான வருமானங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சின்னு இருக்க வாழ்க்கை அதுக்குண்டான முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாட்டி ரகசிய விஷயத்தை சொல்கிறத தவிர்த்துக்கணும்.
ரகசியமாக இனிமேல் பண்ண போகிறேன்னு சொன்னால் அவளுக்கு அந்த திருஷ்டியின் மூலமாக அந்த காரியம் ஆறதில்லை. அதனால் தவிர்த்துக்கிறது நல்லது. தேவைப்படாத அவளுக்கு அட்வைஸ் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். நம்ம யதார்த்தமாக சொல்ல போய் பார், எனக்கே சொல்லி கொடுக்குறாங்கிற மாதிரி ஆகிடும். பெரியவங்ககிட்ட கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விச்சயராசி என்பர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றுதரும் அற்புத வழிபாடு விச்சயராசி அன்பர்கள். தனுராசி என்பர்கள், என்றைக்குமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது சட்டுன்னு ஒரு ஏமாற்றம் வந்துருத்துன்னு வைங்க. மனதளவில் இருந்து யாரும் எனக்கு சொல்லலையே, என்றைக்குமே அனுபவம் தானே பாடம். ஸோ யாரையும் நம்பி பொருள் கொடுக்க வேண்டாம், பணத்தை கொடுக்க வேண்டாம், ஏமாற்றம் இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவாட்ட சொல்லிட்டு போகணும். ஒரு காரியத்தை பொருளை அதிகபட்சமான விலையோர்ந்த பொருளை வீட்டில் வைக்கிறது தவிர்த்துக்க. அதெல்லாம் எதெல்லாம் நம்மளுக்கு பெரியவங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அவளை அதை பண்ண வேண்டாம். அதை மீறி பண்ணோம்னா அதில் சொல்ல ஏமாற்றங்கள் இருக்கும். யாரையும் நம்பி, நான் வெளியூரில் இருக்கேன் நீங்கள் வா, நான் பாம்பேயில் இருக்கேன், மெட்ராஸில் இருக்க, வெளிநாட்டில் இருக்க, நீ வா, உனக்கு பணம் கொடு, இந்த மாதிரிலாம் பேசுகிற வாழ்க்கை அதிகபட்சம் நீங்கள் வந்து ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பர்களுக்கு இன்றைக்கி மறதிகள் இருக்கங்காட்டி முக்கியமான பொருளை யார்ட்டையும் நம்பி கொடுக்க வேண்டாம். தொழில் ரீதியாக ஆன்லைன் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, டெய்லரிங் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் கணபதி வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்கள், பொறுமையாக பல காரியத்தை யோசிச்சு 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 செய்வோம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் இருக்கும். உங்கள் முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும். சில நேரங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஆட்டியாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவளுக்கு கொஞ்சம் 10 நிமிஷத்தில் பார்த்துட்டுனா அங்கே இன்னொருத்தட்ட சொல்லியிருப்பான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இறைவன்கிட்ட வேண்டினா போதும் அந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இறைவன் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க நிச்சயம் உங்களுக்கு காரிய அனுகூல்யம் ஏற்படுத்தி கொடுக்கும். சாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வேண்ட 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 ஒவ்வொரு படிக்கட்டாக தாண்டி நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். எல்லா சூழ்நிலைகளும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில நல்ல செய்திகள் நண்பர்கள் மூலமாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசினியர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை பண்ணுவீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில நேரம் குழப்பம் இருக்கும், கொஞ்சம் பயங்களும் இருக்கும். பண்ணதுக்கப்புறம் ஐயோ என்ன ஆப்புறதும், அப்புறம் ஒன்றும் இருக்காது. உங்கள் மனசில் தோணுது தான் நடக்கும். வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்து புதிய அனுபவம் வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக. சுறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். பண வரவுகள் ஜாஸ்தியாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் போன்ற நல்ல காரியங்களில் உங்களுக்கு மன திருப்தியோடு இருந்தது. கும்பராசி என்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் கை கொடுக்கும். இறைவனை போய் தரிசனம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள், பெருமை பெயக்கக்கூடிய நல்ல நாள். வேலை வாய்ப்பில் இருக்கிற தொழிலுக்கும் தொழிலில் இருக்கிறவா பல ஃப்ரான்ச்சைசிஸும் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு. அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வழக்கறிஞராக படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிப்பு பாதிலே தடங்களாய் திருப்பி தொடரவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிருக்கிறவங்க வெற்றிகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் நமக்கு நல்ல டைமாக கெட்ட டைமா, என்னமோ ஒரு 3-4 மாதம் ஒரு வீக்காக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழப்பின்றே இருக்கும். கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓரிரு மாதங்களில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் முக்கியமான காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்கள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு செய்திகள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கார இந்தந்த தானங்கள் பண்ணுறதும் இந்த செயல்கள் பண்ணுறதும் அவங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நட்சத்திர ரீதியான தானங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மருத்துவத்துக்கு, அதாவது மருந்து எதாவது எதிர்பார்த்தா அதை வாங்கி தானம் பண்ணுறது உங்களுக்கு வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். அவளுக்கும் அவள் ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் மருந்து தானம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அன்னதானம்,
அது சாப்பாடு தானம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதற்கு யாருக்காவது சாப்பாடு தானம் வேணும்னா சாப்பாடு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எதனா இரும்பு பொருட்கள் யாருக்கேனும் வாங்கி கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா காசு இல்லையே நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதற்கு ஏதாவது உதவிகள் பண்ணுறது ரொம்ப நல்லது கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நீங்கள் நிறையா பேருக்கு இந்த யாரேனும் வாகனம் அதாவது இந்த என்னால் முடியல எனக்கு உடம்பு நான் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கேன் எனக்கு வந்து வாகனம் வேணும்னு நினச்சிட்டுருக்கோம் வாகனம் வாங்கி கொடுக்கலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாருக்காவது பார்த்துட்டேன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கா ஏதாவது அவளுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுறது உட்காந்து அவளுக்கு நாலு வார்த்தை ஆறுதலாக சொன்னால் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சுபிக்ஷம் வரும். இது மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்குள்ள பண்ண வேண்டிய விஷயம். திருவாத நட்சத்திரத்தில் இருக்கிற கோயிலில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் சிவன் கோயில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் லைஃப்பில். அந்த அன்னதானம் போட்டதுக்கப்புறம் ஒரு மன திருப்தி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா பார்த்துட்டீங்கன்னா யாருக்கேனும் உதவிகள் தேவைப்படுற அந்த ஃபஸ்ட் எய்டெல்லாம் தேவைப்படுற வாழ்க்கெல்லாம் உடனே போய் அந்த உதவிகள் செய்கிறது மருத்துவ ரீதியான உதவிகள் செய்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறோம். பூச நட்சத்திரத்துக்காக பசுதானம் பண்ணுறது இல்லை கோ சாலையில் போய் கோ சம்ரக்ஷன் சொல்லுவாள் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது இந்த ஒரு மாதத்துக்குண்டான இதை நான் எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு வருஷத்துக்குண்டான இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா. ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதாவது இந்த நாகர் கோயில்லாம் இருக்குது பார்த்தீங்களா சர்பர் கோயில்லாம் பார்த்துட்டுனா விசேஷ ஆராதனை விசேஷ அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானங்கள் போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். காளஹஸ்தி கோயிலில் அன்னதானம் பண்ணுறது அதே மாதிரி மரம் நடுறது மரம் கன்று விருட்சங்கள் கோயிலில் பில்வம் நடுறது துளசி நடுறதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் ஆயில்ய நட்சத்திரத்துக்காராளுக்கு. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்கறது சில பேர் பார்த்துட்டேன்னா தீபாவளிக்கு அப்போல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. இன்னும் குழந்தைகளுக்கு அதாவது தேவைன்னு படுற குழந்தைகளுக்கு அவளுக்கு துணி மணிகள் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது மக நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சிவலிங்க தானம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு அவளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாருக்கேனும் இந்த வயசானவா பார்த்துட்டுன்னா படுக்கை இல்லாமல் இருந்துட்டுருப்பா கட்டில்லாம் இல்லாமல் இருந்துட்டுருப்பா இல்லையா அது வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஃபிசிக்கலாக சேலஞ்சுன்னு இருக்கேன் எனக்கு வந்து வாகனம் இருந்தால் சௌகரியம் எனக்கு இந்த கைப்பிடி இருந்தால் சௌகரியமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கு வாளுக்கு அவளுக்கு அது வாங்கி கொடுக்கறது நல்ல பலன்கள் இருக்கும். இது உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா அவங்க கையால் எது கொடுத்தாலும் பிறருக்கு நன்மையும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில பேர் யாருக்காவது இந்த கல்யாணம் ஆகுதுன்னா திருமாங்கல்ல வாங்கி கொடுக்கலாம் அல்ல அந்த அந்த கல்யாணத்துக்குண்டான செலவுகள் ஏதேனும் பண்ணலன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்க ரொம்ப சிரமப்படக்கூடிய அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கா பத்தில அம்மா மட்டும் குழந்தைய வளர்த்துட்டுருக்கு அப்பா மட்டும் குழந்தைய வளர்த்துருக்கு ஆனால் வருமானங்கள் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த சித்திர நட்சத்திரத்துக்காராக எதையும் ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காக பார்த்துட்டுனா சுவாதினாலே இந்த காற்றுக்குரியதுன்னு சொல்லுவாள். இன்றைக்கி மனிதர்களுக்கு பார்த்துட்டுனா இந்த நுரையீரல் சம்மந்தமாக ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கள் மருத்துவமனை நிறையா பார்த்துருப்பேன் அவளுக்கு உண்டான பண உதவி எதேனும் பண்ணுறது விசேஷமான பலன்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு வா இல்லைன்னா மருந்துக்கு உதவி பண்ணால் நல்ல பலன்கள் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பழைய கோயில்கள்லாம் இருக்குது இந்த கோயில்களை புனரமைக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் நடக்கும். இந்த கோயில் கட்டுறது கோபுரம் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி காரியங்களுக்கு உங்களோட உதவிகள் எதுவும் பண்ணுறது விக்கிரகம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணிக்கிறது விசாக நட்சத்திரத்துக்கு சிறப்பானதாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்க ரொம்ப நண்பர் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறானா உடனே பார்த்துட்டு இருக்கவே கூடாது அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் உதவிகள் தன்னாலேயோ இல்லை பிறர் மூலமானோ ஹெல்ப் பண்ணிக்கிறது அனுஷ நட்சத்திரத்திற்கு பெரிய லைஃப்பில் அது மிகப்பெரிய தானத்தை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டுருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்குவா வேத காரியங்களுக்கு ஏதேனும் பண்ணுறது அர்ச்சகர் யாரேனும் கோயிலில் இருந்தாலும் அவளுக்கு இந்த மாதம் நான் எதனா முடிஞ்ச சம்பாவனை கொடுக்கறது அவளுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கறது அவளுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு உண்டு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் ஸ்தல விருட்சங்களை வைக்கிறது அதே மாதிரி சிலைகள் வாங்கி கொடுக்கறது சுவாமியோட விக்கிரகங்கள் வாங்கி கொடுக்கறது கோயிலுக்கு தேவையான மணி பஞ்சபாத்திரம் விளக்கு இது மாதிரி வாங்கி கொடுக்க அன்னதானத்துக்கு இருந்தால் ஒரு நாள் அன்னதானத்துக்கு ஏற்றுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கொடை வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லைன்னா நிழல் கூடை பண்ணி கொடுக்கறது யாருக்கேனும் வீடு இல்லை எனக்கு குடிசை போட்டு கொடுக்கணும் எனக்கு வந்து அந்த வீடுக்கு உண்டான ஓடு போட்டு கொடுக்கணும் இந்த கோயிலில் பார்த்துட்டேன்னா எனக்கு ஏதாவது ஷீட் ஏதாவது இந்த கோயிலில் இந்த அன்னதானம் கூட மாதிரி பண்ணணும்னா அதுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இங்கேயும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் குருவாயூர் போன்ற ஆலயங்கள்லாம் யானை இருக்கிறத பார்த்துருப்பேன் இந்த யானைக்குண்டான செலவுகள் எடுத்து பண்ணுறது
அப்படி இல்லைன்னா அந்த யானைக்கு உண்டான அன்னதான செலவுகள் எடுத்து பண்ணுறது, ரொம்ப விசேஷமான பராமரிப்பு செலவு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிரவண நட்சத்திரத்தில், அதாவது திருவோண நட்சத்திரத்துல யாருக்கேனும் இந்த காது சம்பந்தமான பிரச்சனை இருந்தால், நிறைய பேர் இந்த மிஷின் வாங்கி கொடுப்பாங்க, காது கேளாது இருக்கிறவாள்லாம் பார்த்துருப்பேன், அவளுக்கு எதனும் ஹெல்ப் பண்ணிக்கிறது, அவளுக்கு எதுனும் பண தேவைப்பட்டால் அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா அதுக்குண்டான மிஷின்லாம் வாங்கி கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தைக்கு நல்ல திறமை இருக்குது, படிக்கிறதுக்கு திறமை இருக்குது, ஆனால் படிப்பு அந்த குழந்தைக்கு வேணும், ஆனால் அவளுடைய பெற்றோர்களால் அதை கடைபிடிக்காமல் இருக்கும், நீங்கள் உதவி பண்ணி அவளை மேலோங்கி வைக்கலாம். இது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கவா. சதய நட்சத்திரத்தில் இருக்க இந்த கோயில் அபிஷேகங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், அந்த அபிஷேக காரியங்கள்லாம் பண்ணி அந்த அபிஷேக பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பூரட்டா நட்சத்திரம் கல்யாண காரியங்களுக்கு உங்களோட உதவிகள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்க, யாருக்கும் கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் வாங்கி தரது, வஸ்திரம் அதாவது துணி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவா யாருக்கேனும் ரொம்ப உடம்பு முடியாதவா, அவளுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்குறது, இல்லை படுக்கிறதுக்கு கீழே தான் படுத்துட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாவது மெத்த வாங்கி கொடுக்கறது, அதாவது படுக்கறை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷமான தானமாக இருந்துட்டுருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவா கோயிலில் அன்னதானங்கள் போடுறது, அந்தமாதிரி கோயிலில் வந்து மங்களவாத்தியமெல்லாம் பண்ணுவாள் இல்லையா, அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும், அவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான கொடுக்கும். அவள் பெருமையோடு நம்ம பண்ணாலும் சரி, ஆன்மீக தகவலில் நட்சத்திர தானங்கள்னு சொல்ல அந்த நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய தானங்கள் நம்ம பார்த்தோம், இதை பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றமும் வெற்றி அடையும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.